நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உபாகமம் 12:5-7 உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தை நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் தசமபோகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் கொண்டு வந்து அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததியை புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துமான யாவுக்காவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே, ஆண்டவருடைய வாசஸ்தலத்தை தேவ சமூகத்தை தேடி நித்தமும் தேவ சமூகத்தில் வந்து செபித்து வேதம் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அபிஷேகத்தினால் நிறைந்து பரிசுத்த ஆவியின் ஆவிக்குள்ளாய் ஜெபிக்கும் பொழுது நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராம். கர்த்தர் சகலவற்றையும் ஆசீர்வதிப்பாராம். அது மாத்திரமல்ல, எதிர்பார்க்காத நன்மைகள், கண்டிராத ஆசீர்வாதங்கள், மேன்மையான ஆசீர்வாதங்கள், செழிப்பு, உயர்வை தந்து நீங்களும் உங்கள் குடும்பங்களும் சந்தோஷப்படும்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. அந்த கடைசி வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு இதெல்லாம் நிச்சயமாகவே கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படும்படியாய் இவ்விதமாய் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். எல்லா துதி கன மகிமையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.